அஞ்சு வருஷம் டிஎன்ஏ அரசாங்கம் இருந்தாச்சு, என்ன கெடுக்கிறீங்க? அவங்களுக்கு ஓட் கொடுத்து அரசியல் தேர்வு கொடுக்குறாரு. இப்போ நாலு அஞ்சு வருஷம் போனேன், அரசியல் சீர் சார் என்ன சார் கெடுத்துருக்குறா? நாங்கள் வந்து சொல்ல வேணும், இப்போ நாங்கள் ஜனவரி மாதம் கௌரவ ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போக போகிறோம், அவரோட அவர் கிளிநொச்சிக்கும் போக போகிறோம். இப்போ வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பிரச்சனைக்கு அவருக்கு சொல்யூஷன் கொடுக்கறது அவருக்கு போடுது. எங்களோட ஜனாதிபதி பார்க்குற வடக்கு கிழக்கு மக்களோட மெயின் பிரச்சனை வேணும் போகிறதாரு, அவரோட இக்கனாமி பிரச்சனை, அவங்களுக்கு மிச்சம் கஷ்டம், அவங்க படிச்சிட புல்வெளுக்கு அரசாங்கத்தில் ஜொப்பு இல்லை, அது மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு சாமானமெல்லாம் சில கூட. இனி அதோட நாங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் பொருளாதாரம் பிரச்சனை, இக்கனாமி ப்ராப்ளம், அது ஸ்ட்ராங் பண்ணுறது தான் நாங்கள் மெயின், நாங்கள் முக்கியமாக செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வடக்கு கிழக்கு மக்களோட அபிவிருத்தி வேறு. நான் கிளிநொச்சிக்கு போனேன், நான் மன்னாருக்கும் போனேன், போன எலெக்ஷனில் அங்கே போகிறதுக்கு ரோட் இல்லை, மக்கள் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அவர்கிட்ட வீடுக்கு போடுற ஷீட் இல்லை, அவங்களுக்கு சமூகம் இல்லை, அங்கே நல்லா படிச்சில் கிராஜுவேட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஜாப்ஸ் கொடுத்து இல்லை. இனி அதோட நாங்கள் இந்த பையனை நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் ட்ரை பண்ணுற வடக்கு கிழக்கு மக்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த இக்கனாமி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நாங்கள் வேலை செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு சொல்ல வேணும், எங்களுக்கு ஏன்னா தெரியல வடக்கு கிழக்கு மக்கள் இதே மாதிரி டிஎன்ஏக்கு ஓட் கொடுக்குறது. இப்போ பாருங்கள் என்ன சம்பந்தம், அஞ்சு வருஷம் செஞ்சு அவர் ஒரு நல்ல ஒரு பேஸ்கார் ஒன்று எடுத்து, நல்ல ஒரு வீடு கொழும்பில் எடுத்து, நல்ல ஒரு ஆஃபீஸ் ஒன்று எடுத்து சும்மா தான் இருந்து, அவர் வந்து எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் நான் என்ன சென்னேன், ஆட்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவர் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கா இல்லை, என்ன செய்யறது, எல்லாம் போய் தான் டிஎன்எம்பிஸ் எல்லாம் செஞ்சு அவங்கள புள்ளெல்லாம் வெளிநாட்டில் படிக்கிறது, அவங்கள எல்லாருக்கும் டிஎன்எம்பிஸ்க்கு கொழும்புல பெரிய வீடு இருக்கு, அவங்கள வெளிநாட்டில் அக்கௌண்ட்ஸில் சல்லி இருக்கு, அவங்க தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே செஞ்சில்லை. எங்களுக்கு என்ன அந்த தெரியல, ஏன் வடக்கு கிழக்கு மக்கள் இவ்வளோமாக டிஎன்ஏவோட ஓட் கொடுக்குறது? இந்த அதோட உங்களுக்கு சொல்ல வேணும், நம்மட ஜனாதிபதி வந்து கௌரவ கோட்டாபய ராஜபக்சே வடக்கு கிழக்கு மக்கள் ஓட் கொடுத்தா இல்லையாண்டு நாங்கள் பார்க்க மாட்டோம், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு நாங்கள் நல்லா அபிவிருத்தி செய்ய போகிறோம், உங்களோட பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் மெயின் நாங்கள் முக்கியமாக வடக்கு கிழக்கு மக்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரம் பிரச்சனை, அதுக்கு நாங்கள் தான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் அபிவிருத்தி வேறு, அதுக்கப்புறம் தான் நம்பர் த்ரீ தான் நாங்கள் பார்க்குறேன் உங்களோட சொல்யூஷன், பொலிட்டிக்கல் சொல்யூஷன் ப்ராப்ளம். இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேறும், இந்த அரசாங்கத்துக்கு சிங்கள மக்கள் தான் கூட ஓட் கொடுத்தேன், அப்போ எங்களுக்கு சிங்கள ஆட்கள் எல்லாம் நினைச்சாச்சு கோட்டாபய ராஜபக்சே வந்தால் சிங்கள மக்களுக்கு மட்டும் வேலை செய்வார், தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவார். அப்படித்தான் சஜித் பிரேமதாஸ் சொன்னேன், தமிழ் மக்களும் அப்படித்தான் நினைச்சினேன், முஸ்லீம் மக்களும் அப்படித்தான் நினைச்சினேன். இப்போ பாருங்க வந்து ரெண்டு மாதமும் போயிட்டு இல்லை, தோட்டத்தில் தமிழ் மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாச்சு, அது மட்டும் இல்லை வடக்கு கிழக்கு மக்களுக்கும் நல்ல அபிவிருத்தி சேவையில் நாங்கள் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் செய்ய போகிறோம்.